மசாலா கேஃபே. ஸோ மசாலா கேஃபேல வார வாரம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். அண்ட் அதை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களை மீட் பண்ண வந்துட்டு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஓகே, நம்மளுடைய மசாலா கேஃபில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற படம் அன்பு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த படத்தோட ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும் எல்லாருமே டெபியூ ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். ஸோ இந்த படத்துடைய கதை என்னென்னா ஹீரோ அண்ட் ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக லவ் பண்ணுறாங்க. பட் விதி வந்து அவங்க வாழ்க்கையில் விளையாடிடுது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து பிடிக்கவே இல்லை அவங்க லவ் பண்ணுறது. பிகாஸ் வந்து அந்த பையன் வேறு கேஸ் நம்ம வேறு கேஸ் செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி கேஸ் ப்ராப்ளம்ஸ் வருது. ஹீரோயினை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பையனுக்கு ஆதித்யா அப்படின்ற இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த விஷயம் அன்பு வந்து ஊர்லேருந்து வந்த பிறகு அன்புக்கு தெரியுது. கேட்டோடனே ரொம்ப ஷாக் ஆகிடறாரு. என்னது கல்யாணம் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க அனிமூன் எங்கே நடக்குதோ அந்த இடத்துக்கே தேடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்க்குறாரா அவர்கிட்ட என்ன பேசுறாங்க ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி அவரே கல்யாணம் பண்ணிக்கிறாரா அவங்க லவ் சேருதா ஏன்னா வந்து அவருக்கு ஹீரோயின் வந்து அந்த ஆதித்யாவுக்கு விட்டு கொடுத்துறாரா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. அன்பான வாக்காள பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நடக்கவிருக்கும் சட்டசபை இடைத்தேர்தலில் என் தந்தையாகிய கருப்பையாவிற்கு தென்னை மர சின்னத்தை பார்த்து ஓட்டளித்து எங்களை வெற்றி பெற செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஓட் உங்கள் ஓட். என்னடி இது, இப்படி ரோல் மறைச்சிட்டு எப்படி போறது? என் தந்தையை வெற்றி பெற செய்தால் இந்த தொகுதியில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நிச்சயமாக. நிச்சயமாக, சத்தியமாக உங்கள் பிரச்சனை நாங்கள் தீர்த்து வைப்போம். இது இந்த தென்னமரத்தின் மீது ஆணை. பாருங்கள், நன்றாக பாருங்கள், தென்னமரத்தின் வீட்டுல வந்து கலாட்டம் பண்ணான். அவனை பார்த்தா அப்படி ஒண்ணு தெரியலையே. ஆளை பார்த்தா ரொமான்டிக் ஹீரோ மாதிரி இருக்கான். நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. வாக்காள பெருமக்களே, உங்களுடைய வாக்குகளை மிச்ச தவறு சொல்வார். நம் கட்சி தொண்டர்கள் தெருவில் நடந்து வரும் பொதுமக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வழிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, கம்மிங் டு த கேஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் திஸ் மூவி. ஸோ இந்த படத்தோட ஹீரோ வந்து பாலா அவர்கள். ஸோ அவரை பற்றி நான் சொல்கிறேன்னா நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. நிறைய படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செட்டிலான கேரக்டர் நடிப்பார். அவர் நடிக்கிறது எல்லாமே சைலண்டாக இருக்கும். பட் வந்து ஒரு ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக போர்ட்ரேட் பண்ணார். மெயினாக லவ் மூவிஸ்னு வரும்போது கண்டிப்பாக பாலோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும். அண்ட் கமிங் டு த ஹீரோயின் ஆஃப் திஸ் ஃபிலம், தீபு தான் அந்த படத்தோட ஹீரோயின். ரொம்ப காஜஸான ஹீரோயின். அவங்க ஆக்டிங் விட அவங்க கண்ணு தான் ரொம்ப அழகாகவே பேசும். கண்ணிலே எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவாங்க. ஸோ இந்த லவ் மூவின்றனால அவங்க கண்ணு ஒரு கான்ட்ராக்டாக இருக்கட்டும் அவங்களோட கண்ணுடைய அப்பியரன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜயகுமார், ரேகா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி வடிவேலு சார், வடிவேலு சாரோட காமெடி இந்த படத்தில் பயங்கரமான ஒரு பிளசன்ஸ் எல்லாம். ஸோ இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா காமெடிக்கு ஒரு தனியான போர்ஷன்ஸே கிடையாது. பட் இந்த படத்தில் வடிவேலு சாருக்குன்னு தனியாக ஒரு போர்ஷனே இருக்குது, காமெடி போர்ஷன். ஸோ அதை பார்க்க ரொம்ப ரசிக்கிற தன்மையாக இருக்கும். படத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதே வடிவேலு சாரோட காமெடி தான். இதுதான் அந்த படத்தோடைய கேஸ்டன் க்ரூ. ஏண்டா அன்பு, என்னடா திடீர்னு இதுக்குள்ள வந்திருக்க? இது என்ன இடம் தெரியுமா? சாமின்னு வச்சு ஊரு ஊரா கூடி கூட்டம் கூட்டமா வந்து கும்பிடுவாரு அந்த இடம். அதாவது இதுக்கு பேர் கோயில். தெரியுண்டா. தெரியுமா? அப்புறம் அதுக்கு இங்க வந்த நம்ம பரம்பரைக்கே சாமி கும்பிட பழக்கமே இல்லையப்பா. சாமி கும்பிட வரல, அம்மனை தரிசிக்க வந்திருக்கேன். என்னடா இது, சாமி கும்பிட வரலங்கிறா ஆனா அம்மனை தரிசிக்க வந்தேங்கிறான். ரெண்டும் ஒண்ணுதானே, குழப்புறான் ஐயா. வீணா அம்மனா? அந்த அம்மன் எங்கெங்க இருக்குது? போயா போ, போய் முதல்ல இருக்கிற அம்மனை கும்பிடு. புதுசா அவர் பேர் சொல்லிடக்கூடாது, உடனே குடும்பத்தோட லாரியை பிடிச்சு கிளம்பிடுவீங்க. போகிறல்ல. ஐயோ அத்தா. ஏய் ஏய், இப்படி எல்லாம் பார்த்தா அம்மன் அருள் தராது. அதுக்கெல்லாம் பூசாரி வேணும். நான் தான் இருக்கல்ல. இப்ப பாரு. ஏய் புவனா, அவனுக்கு வீணாவை சைட் அடிக்க ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானு பாரு. ஐயோ, பூஜை நேரத்துல அடிக்க வேண்டிய மணியா, இப்ப எதுக்கு அடிக்கிற? குரங்கு குரங்கா? சரி சரி போங்க, தெரியாம பண்ணிட்டேன். அதுக்கே உங்க பேர் சொல்றீங்க? இது பாரு, அதிகப்படி பேசாத, அபிஷ்டு வாய பொத்து. ஏ வாய வாய. டேய் அன்பு, நம்ம எவ்வளவு மணி அடிச்சாலும் ஆள் பாக்குற மாதிரி இல்ல. பக்கத்துல இருக்க பாட்டியை தான் பாக்குற ஆளுங்க, மிரட்டுற ஆளுங்க. அதனால வேற ஐடியா, சாமி கும்பிட மாதிரி கண்ணை முடிக்கிட்டே போய் நேரம் அந்த பிள்ளை மேல மோதிரு. லெப்ட் 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 ரைட் 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 லெப்ட் லெப்ட்.
आंदवे मूलमा ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனுக்கு ரெண்டு காலம் போயிருந்தாலுமே சந்தோஷமா தான் இருப்பான் ஏனா இந்த மாதிரி சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்குமா ஏய் என்னடி தேங்காய் பொறுக்கிற பசங்க கூட எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க வா வாக்க போலாம் என்னடா நந்தி பக்கத்துல குந்திட்ட போகவே மனசுலடா அப்படியா அப்ப உன செய்வான் தினம் அந்த பொண்ணு கோயிலுக்கு வந்து தேங்காய் உடைப்பான் நம்ம ரெண்டு பேரும் இப்படியே உட்கார்ந்தோம்னா நீ அந்த பொண்ண பார்த்த மாதிரி இருக்கும் நான் தேங்காய் பொறுக்கி தின்ன மாதிரி இருக்கும் அழகாவே பாப்பா உங்க அரசியல் புத்தி எங்கட்டே காட்டிட்டீங்களே தேவேனா வச்சுக்கிறதுக்கோ தேவையில்லனா கட்டி போடுறதுக்கோ காதல் ஒண்ணு கூட்டணி கட்சி இல்ல டேய் இந்த காதல் கத்திரிக்கா மண்ணாங்கட்டி பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது ஆனா வேற ஜாதி பொண்ண காதலிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாது என்ன ஜாதி என்ன மதம் எவ்வளவு காசு இதெல்லாம் தெரிஞ்சிட்டு காதலிக்கிறது காதல் இல்ல அது மத்தவங்களுக்கு பொருந்தும்பா நமக்கு பொருந்தாது ஏதோ வயசு கோளாறு பொண்ணு பின்னால சுத்துறேன்னு நினைச்சேன் ஆனா அவளே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைச்சேன் பாரு அது தப்பு ஏம்பா எனக்காக ஏன் சந்தோஷத்துக்காக ஏன் வாழ்க்கைக்காக என்னென்னமோ செய்ய போறேன்னு சொன்னீங்களே கடைசியில நான் மனசார விரும்புற பொண்ணு கூட உங்களால சேர்த்து வைக்க முடியலல்ல எப்படிடா முடியும் அன்பு பொண்ணு நம்ம ஜாதி இல்லையப்பா அப்ப என்ன விட உங்களுக்கு ஜாதி தான் முக்கியம் ஆமா பொண்ண விட ஏன் என்ன விட எனக்கு என் ஜாதி தான் முக்கியம் அம்மா அம்மா நீங்களும் சேர்ந்தாம எனக்கு துரோகம் பண்ணீங்க இங்க என்ன நடக்குது ஒண்ணு புரியலப்பா அழுதப்பா நீ அழாத இதுக்கு மேலயும் இந்த வீட்ல ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன் எங்க பையன் வீட்டை விட்டு போறேன்னு சொல்றான் பேசாம பாத்துட்டு நிக்கிறீங்க எங்க போய் போறான் அவன் காதல் வேகத்துல இருக்கான் தனிஞ்சா தன்னால திரும்பி வந்துற போறான் Okay, coming to the cinematographer of this film. So, இந்த படத்தோட cinematographer நித்யானந்தம் அவர்கள். So, இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லவ் பேஸ்டான film. But இந்த படத்துல வந்து நிறைய emotions. மெயினா இந்த படத்தோட பாடல்கள் விஷுவலைசேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் பார்க்கவே. So, இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா cinematography ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு விஷுவல் ட்ரீட் மாதிரியே இருக்கும். என்ன சார் யாரை தேடுறீங்க? என்னங்க? இவ்வளவு நேரமா ரூம் ரூமா தேடுறேன். யாரையுமே காணோம். ये क्या नडक देंगा? हेलो सर, हॉस्पिटल ऐने नडको, ट्रीटमेंट डा नडको। हेलो, ओके। सर, उंगा पेशेंट के ट्रीटमेंट मुड़ने, रूम नंबर 6 का कोण्ट पे इटांगा। वंगे। इंगे दे उंगे रेंडे पेर कोण्ट दिसे तीला। हाँ डॉक्टर, नादा कोण्ट ना। मिस्टर आदित्य आपके हेडला लेट इंजरी आ रखे, बायप्रद कोण्ट नल्ला, सीकर में ஆனா அவங்க மிஸ்ஸஸ்க்கு ஸ்பைனல் கார்ட் அடிபட்டு இருக்கிறதுனால ஒரு 10-15 டேஸ் பெட் ரெஸ்ட்ல இருக்க வேண்டியிருக்கும் டாக்டர் பயப்படறதுக்கு ஒண்ணு இல்லையே பயப்படறதுக்கு ஒண்ணு இல்லைங்க ஆனா ஒரு முக்கியமான விஷயம் அதிகம் ஸ்ட்ரெயின் பண்ணாங்கன்னா அப்புறம் ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் பெர்மனண்டா வந்துரும் டோன்ட் வரி வி வில் டேக் கேர் அன்பு திரும்ப நீங்க தான் வந்து எங்களை காப்பாத்திருக்கீங்க ரொம்ப நன்றி பரவாயில்ல ஆதித்யா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க யாருக்கா இன்ஃபார்ம் பண்ணுமா வேண்டா ஹனிமூனுக்கு போயிருக்கோன்னு என் வீட்லயும் வீணா வீட்லயும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அந்த சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம் அது மட்டும் இல்ல கல்யாணமான புதுசுல இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது தெரிஞ்சா பொண்ணு வந்த நேரம் சரியில்லை ராசி இல்லாத பொண்ணுன்னு சொல்லி வீணா மேல பழிய போட்டுருவாங்க அதனால யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் அன்பு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லுங்க நான் டிஸ்சார்ஜ் ஆகுற வரைக்கும் எங்க கூட இருக்க முடியுமா
உங்களை விட்டு எங்க போறேன் கண்டிப்பா இருக்க ரொம்ப தேங்க்ஸ் ஓகே கமிங் டு த எடிட்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம் ஸோ இந்த படத்தோட எடிட்டர் அர்ஷா அண்ட் சதீஷ் அவர்கள் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த படத்தோட எடிட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு எடிட்டரோட வேலை என்னன்னா ஒரு லவ் மூவி இது வந்து ஒரு லவ் பேஸ்டான மூவி ஸோ அந்த லவ் மூவிக்கு என்ன மாதிரி லவ் சீன்ஸ் தேவை எவ்வளோ காமெடி சீன்ஸ் வைக்கலாம் ஸோ என்ன மாதிரி சீக்வன்ஸ்லாம் போட்டால் அந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகும் அப்படின்றத ஒரு எடிட்டரோட வேலை ஸோ அந்த வேலையை இந்த எடிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக அற்புதமாகவே பண்ணியிருக்காங்க டீ குடிக்கலாம் பார்த்தா 10 விசா கிடையாது ஊரில் ஒரு வழியும் தெரியாது சமாளிப்பேன் கே ராமசாமி உயிர் பிரிந்தது இன்று உடல் தகனம் எல்லா நடிகர்களும் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் அடாடாடாடா அண்ணே எப்படிப்பட்ட நடிகண்ணே நகைச்சுவையாகவும் நடிப்பார் குணச்சித்திரமாகவும் நடிப்பார் போயிட்டாரு சதாம் ஹுசேனுக்கு சார்ஜ் புஷ்ஷு எச்சரிக்கை என்னன்னே தாராரு ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம ஊரில் ஊருக்கு ஊர் கட்ட பஞ்சாயத்து இருக்குல்ல அதே மாதிரி உலகத்துக்கே கட்ட பஞ்சாயத்துக்காரன் அமெரிக்காக்காரன் நினைக்கிறான் அப்படி பஞ்சாயத்து அப்பா ரெண்டு மூணா தானே போட்டுருக்க ஆமா ஆமா கொட்ட 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 அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா ஏனே பெருமாள் வந்தாப்லையா யார் நம்ம பெருமாளா அவன் காலையில வந்துட்டு பணத்தை கொடுத்துட்டு பஸ்ல போயிட்டானப்பா எது பெருமாள் வந்தானா எப்பனே சொல்லவே இல்ல என்னனே நீ எந்த பெருமாளை கேக்குற நீ எந்த பெருமாளை சொல்ற நான் கோத்தகிரில வேலை பாக்குற குன்னூர் பெருமாளை சொல்றேன் குன்னூர் பெருமாள் தானே நானும் சொல்லிக்கிட்டு என்னனே பச்சை பச்சை ரொம்ப பழக்கம் எனக்கு என்னத்தனே கல்யாணத்தை பண்ணிவிட்டு பிள்ளை குட்டியில பத்திட்டு அவன் படுற பாடு என்னடா எவனோ ஒருத்தன் பேரை சொன்னா அவனே அவனுக்கு தெரியுங்கிறேன் அப்ப நீ வேற பேர சொல்லு ஏண்டா இந்த கறிக்கடை ராமசாமி வந்தானா அவன் தான் வந்துட்டானே வந்து சம்பந்தம் சம்பந்தம் இல்லாம நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் இந்த டீ கிளாஸ் எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு எது ராமசாமி வந்தானா என்னனே ஐயோ ஐயோ ஏனே சொல்றதுல மோலே அவனும் பழக்கம் எனக்கு யார் ராணி எது யார் ராணி ஏன என்னைக்கு நீங்க கை நீட்ட ஆரம்பிச்சிட்டீங்களோ இதுக்கப்புறம் நானா பேசி பிரச்சனை இல்ல நான் இப்பயே போய் பெருமாளை ராமசாமியை கூட்டி வந்து பஞ்சாயத்து வச்சுக்கிறேன் இவன் போற வேகத்தை பார்த்தா யாராவது ரெண்டு பேர்த்த உண்மையிலே கூட்டி வந்து இவங்க தான் பெருமாள் ராமசாமின்னு பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிச்சாலும் பறிப்பானே பணம் ஓடிடலாம் கிளம்புடா டீ காசு கொடுத்துப்போங்க ஸோ கம்மிங் டு த மியூசிக் டேரக்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம் ஸோ இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் உதயசாகர் அவர்கள் ஸோ இவரோட மியூசிக்ஸ் எல்லாமே யூனிக்காகவே இருக்கும் இவர் மியூசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கைண்ட் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் மியூசிக் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் இருக்குது அது ரெண்டு பாடல்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான பாடல்கள் ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா சுட்டி பயில் ரொம்ப க்யூட்டான வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஃபன்னியான ஒரு சாங் ரொம்ப சூப்பராக ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஹீரோயின் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுமுகம்னால அவங்களோட ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும் அந்த பாடலுடைய அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கும் எல்லாம் க்யூட்டாக இருக்கும் இந்த பாட்டே வந்து ஒரு க்யூட்டான சாங்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தவம் என்றின்ற ஒரு சாங் ஒரு அனிமூன் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு அமைஞ்சிருக்கும் ஸோ ரொம்ப ரொமான்டிக்காக அவங்களுடைய ஃபீல் ஆஃப் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கமிங் டு த பாக்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் ஸோ இந்த படம் பற்றி சொன்னோம்னா ஆல்ரெடி ஒரு லவ் மூவி ஸோ லவ் மூவினோடய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஹீரோயின் ஹீரோனும் டெபியூ ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா லவ் மூவினால ஆட்டோமேட்டிக்காக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மூவியாக அமைஞ்சிருக்கு இந்த படத்தோடைய ப்ரொடியூசரும் சரி டேரக்டரும் சரி அவங்களோட கெரியரில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டும் அமைஞ்சிருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை அள்ளி இருக்கு நீங்களும் பிரமாதம் பிரமாதம்
பியூட்டிஃபுல். ஆமா, நீங்க அடிக்கிற அடிய பார்த்தா காலேஜ் ஜாம்பியன் மாதிரி தெரியுது. சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னங்க, ரெண்டு தடவை பேட் கைக்கு வந்தா ஆட்ட முடிஞ்சு போச்சு. யார்ட்ட வர்றீங்க? உண்மையே சொல்லுங்க, நீ காலேஜ் ஜாம்பியன் தானே? எஸ். மை காட், கேங்கிட்ட சொல்லவே இல்லையே. இதுக்கு ஏதாவது நான் ஒரு gift கொடுக்கணும். ஏங்க, இத கண்டுபிடிச்ச நான் தானே, எனக்கு கொடுங்க gift. இல்ல இல்ல, அதெல்லாம் வின் பண்ண வரலக்கு தான். ரிங்கே கொடுத்துலாம். மசாலா கேஃபில் அடுத்தது நம்ம பார்க்க போகிற படம் இரவும் பகலும். ஸோ இந்த படத்துடைய கதையை பற்றி சொல்லணும்னா, அந்த படத்துடைய ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்காரு. ஜாலியாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பாக்கெட் மணிக்காக திருட செய்கிறாரு. ஸோ நான் பாக்கெட் மணிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு, திருட்டிகிட்டே இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஜாலியாக அவர் வாழ்க்கை போயிட்டு இருக்க தம்னா ஒரு நாள் வந்து பிடிபட்டுறாரு. எதுக்கு இது மாதிரி திருட்டே இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் திருடுன்னு கேட்கும்போது, இல்லை நான் சும்மா பாக்கெட் மணிக்காக திருடுறேன் அப்படின்னு ஒரு போலீஸ்மேன் கிட்ட சொல்கிறாரு. பட் அந்த போலீஸ்மேன் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டிஸ்ஹானஸ்டான ஒரு போலீஸ்மேன். அவர் என்ன பண்ணுறோன்னா ஒரு தனியாக ஒரு தீப் கேங்கே வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஸோ அந்த கேங்கில் போய் இவர் மாட்டிக்கிறாரு. அந்த கேங்லேருந்து எப்படி தப்பிக்கிறாரு, திருடனாக தான் மாறுறாரா, இல்லை காலேஜ்னா முடிச்சு நல்ல பொசிஷனில் ஏறாரா அப்படின்றத அந்த படத்தோடைய கதை. என்ன திமிர் இருந்தால் பைக்கை திருடினது மட்டும் இல்லாமல் போலீஸ் நிற்கிறது கூட தெரியாமல் டிராஃபிக் ரூல்ஸை மீறி வண்டி ஓட்டிட்டு போவேன். ஆஹா, ஆண்டி என்ன திருட்டு பைக்குன்னு புதுசாக ஒரு கதை சொல்லுது. நாங்கள் கஷ்டப்பட்டு திருடனை பிடிச்சா விட சொல்லி உடனே மேலேருந்து ஃபோன் வந்துடுமே. ஏட்டையா, உங்கள் ஃபோனான்னு பாருங்கள். மேடம் ஒரு நிமிஷம். ஹலோ பிரியா, ஏய் நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், ஈவினிங் போல கூப்பிட்றேன். பாய் ஃப்ரெண்டு மேடம், 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போதான் மேடம் லைனுக்கு வரேன். பார்க்கறதுக்கு அப்படியே உங்கள மாதிரியே இருப்பான் மேடம். ஓட்டலை பாரு, நீ திருட பைக்கு யார் தெரியுமா? மேடத்தோட அட்ஜென்ட் பைக்கு. இந்த மாதம் மட்டும் பைக் கேஸ் எத்தனை ஏட்டையா? 200 கேஸ் மேடம். டேய் உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா நான் அடிக்கிற அடியில் உடம்புல சீல் வச்சிடும். மேடம் நீங்க நினைக்கிறீங்களா, இல்லை நான் ஸ்டூடெண்ட்டு. படத்துடைய ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் அவர்கள், அங்காடி தெரு. இந்த ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப க்யூட்டான ஒரு இளைஞனாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார். அவரோட ஆக்டிங் மூலமாக, ரொம்ப நேச்சுரலான ஒரு ஆக்டிங் மூலமாக மக்கள் எல்லாரையும் கவர்ந்தெடுத்தார். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணார். ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாகவும் நடிச்சிருப்பார். பிகாஸ் இது டோட்டலாக டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர், ஒரு தீஃப் மாதிரி நடிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு கருதின்னு வந்து ஒரு காமெடிக்காக தீஃப் தான் பண்ணுறாரு, சும்மா ஒரு பாக்கெட் மணிக்காக திருட ஆரம்பிக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரு கேங்கில் மாட்டிட்டு எவ்வளோ கஷ்டங்கள் படுறாரு, எப்படி அந்த கேங்லேருந்து வெளியே வர, இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேலன்ஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அருமையாகவே அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அனன்யா அவர்கள். அனன்யா அவர் ஆக்டிங் பற்றி சொல்லவே வந்தால் ரொம்ப அழகாகவே ஆக்ட் பண்ணுவாங்க. எல்லா ஆக்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அமைஞ்சிருக்கும். க்யூட்டான சீன்ஸாகவும் இருக்கட்டும், இல்லை எமோஷன் சீன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பர் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீக்வன்ஸ்ட்டும் அவங்களோட ஆக்டிங் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜெகன் இந்த படத்தோடைய காமெடியெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட காமெடி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. இவரோட டபுள் மீனிங் காமெடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேமஸ். ஸோ இந்த படத்தையும் பார்த்திங்கன்னா நிறைய காமெடிலாம் பண்ணி ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட்டாக அமைஞ்சிருக்காரு ஜெகனோட கேரக்டர். இதுதான் அந்த படத்தோடைய கேஸ்டிங் க்ரூ. ஏய் பாடிலாம் எடுத்தா சின்ன எங்கடா இருக்க? இன்னைக்கு அது குடிக்கிற மாதிரி ஒரு டீ கொடுங்கடா. ஏண்டா, நானே இன்னைக்கு ஒரு நாள் தான் காலேஜ் போகிறேன், அதுவும் முடியாமல் கூட்டு வந்துட்டியா? இவனோடலாம் சென்னா உருப்புறம் நேர்மை. பாத்தியா ஏண்டி இப்படி அண்ணன் நடந்துட்டு வந்தா நாம எப்போ பேசுறது? சீக்கிரமா வாடி. இல்ல இல்ல, டெட் பாடிக்கு போட்ட பூவெல்லாம் மிதிச்சா அவங்களோட ஆவி நம்மளே சுத்திட்டு இருக்கும் சொல்வாங்க. அதான் நல்ல வைரஸும் இருக்கும் கெட்ட வைரஸும் இருக்கும். செத்த உடனே அது எல்லாம் வெளில வந்துடும். அந்த வைரஸ் எல்லாம் டெட் பாடிக்கு போட்ட மாலையில ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த பூவை மிதிச்சா நம்ம பாடிய வந்து வைரஸ் அட்டாக் பண்ணிடும். எல்லாமே சயின்டிஃபிக்கா தாண்டி சொல்லிருக்காங்க பெரியவங்க. பில்ட் அப் பண்ற ஃபிகரங்களுக்கு நடுவுல ஒரு பிரில்லியன்ட்டான பொண்ணு. ஆமாமா, கிளாஸ் எடுத்தது போதும், ஃபாஸ்டா வாடி. ஹலோ செல்வி அக்காவா? ஆமாப்பா, நீ யாரு? நான் கார்த்தி பேசுறேன்க்கா. அம்மா இருக்காங்களா? இல்லப்பா.
ஓ சரி சரிக்கா, நான் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சேர்ந்து ஹாஸ்டல் ஸ்டடி பண்ண போறேன். குரூப் ஸ்டடி. ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவேன். அம்மாட்ட சொல்லிடுறீங்களா? நீ என்ன தலை தீபாவளிக்கு மாமியார் வீட்டுக்கு வந்திருக்க ரெண்டு நாள் கழிச்சு போறதுக்கு? நீ எப்படி ஹாஸ்டலுக்கு போவ? இன்டர்னல்ஸும் இல்லை, செமஸ்டர் எக்ஸாம்ஸும் இல்லை. எங்க அம்மா ஏடிஎம்ல இருந்து 2000 ரூபாய் பணம் எடுத்து வந்தேன். என்னது, உங்க அம்மா ஏடிஎம்மா? ஆமா, வீட்டுக்கு போனா பயங்கரமா டென்ஷன் ஆகி வேற கத்தும். ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போனா கூல் ஆயிரும் நினைக்கிறேன். சரி, இப்போ எங்க தங்க போற? பரவாயில்ல மச்சி, நான் எங்க பெருமை வீட்டுல தங்கிக்கிறேன். ஓகே. சோ கமிங் டு தி டைரக்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம், தோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா பால ஸ்ரீராம் அவர்கள். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ட்ராக்ல போயிட்டு இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காரு, ஜாலியாக இருக்காரு அப்படின்ற மாதிரி நார்மல் ட்ராக்ல போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த படத்தை ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. இந்த மாதிரி திடீர்னு ஒரு கேங்கில் மாட்டிக்கிட்டா என்ன ஆகும், எப்படி அதில் சர்வைவ் பண்ணுறாரு, இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் அமைஞ்சு இந்த படத்தை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் ஆக்கணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆக்கியிருக்காரு. ஸோ கதை வாய்ஸும் சரி, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வாய்ஸும் சரி, பயங்கரமான சூப்பரான ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், இந்த படத்தோடைய பேக் போனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய கதை அண்ட் ஸ்க்ரீன் பிளே. ஸோ ஒரு படத்தோடைய கதை அண்ட் ஸ்க்ரீன் பிளே அருமையாக அமைஞ்சாலே அந்த படமே சூப்பராக அமைஞ்சிடும். ஸோ அந்த வகையில் இந்த படம் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு. ஹலோ சார், பையனை நேத்து நைட்டே தூக்கிட்டோம், இங்கே தான் வச்சிருக்கோம். ஓகே சார். சுமார், இவனை அடிக்கிறது முக்கியம் இல்லடா, இவன் யாரு, இவன் பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அதான்டா முக்கியம். என்னடா முறைக்கிற? ஏதோ தெரியாம நீங்க திருந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். இனிமே உங்க ரூட்ல நான் வரமாட்டேன், என் ரூட்லயும் நீங்களும் வரக்கூடாது. இதுக்கு மேல வேற ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க? என்ன பண்ணுவ? உங்களை போலீஸ்ட்ட சொல்லிடுவேன். தமிழ்நாடு போலீஸ் தான் சும்மாவா? நான் போலீஸ் நானே வந்துட்டாரு பாத்தியா சார். இவங்க எல்லாம் திருடாங்க சார், எவ்வளவு டெக்னிக்கா திருடுறாங்க தெரியுமா, மேஜிக் ஷோ போட்டு திருடுறாங்க. இவங்கள திருட சொன்னதே நான் தாம்ல, என் தலைமையில தான் இவனுக்கு திருட்டு தொழிலே செய்யறானு. என்னோட இன்னொரு முகம் திருடுக்குள்ள உண்மையை சொல்லிடல. நீ கஜாலா இல்ல பிளேடு பாண்டியாலா, மெரினா குரூப்பா இல்ல ராம்ஜி நகர் குரூப்பா, எந்த குரூப்ல நீ? நான் காலேஜ் ஸ்டூடண்ட் சார். காலேஜ் ஸ்டூடண்டா? நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன். பின்னாடி யாரு இல்ல சார்? இல்ல சார், இல்ல சார், அவன் போய் சொல்றான் சார். அன்னைக்கு திருட வந்தப்போ சட்டைக்கு பின்னால எல்லுன்னு ஒரு மார்க் போட்டிருந்தான் சார். அவன் சொல்ற மாதிரிலாம் ஒன்னும் இல்ல சார். எல்போர்டு போட்டு கார் ஓட்டிட்டு போகும்போது யாரு மேலயா மோதிட்டா கூட நாலு திட்டி திட்டி விட்டுருவாங்களே சார். அதான் சார் ஒரு சேஃப்டிக்கு எல்போர்டு போட்டு வந்தேன். ஆமால, இவ்வளவு கூரா பேசுறிய, அப்புறம் ஏமா திருட வந்த? லவ் சார். லவ்வா? ஒரு சப்ப வீர கரெக்ட் பண்றதுக்கு மாசத்துக்கு ஒரு பைக் மாத்த வேண்டியது இருக்கு. காலையில பைக் எடுத்தோம்னா சத்தியம் தியேட்டர், சிட்டி சென்டர், ஸ்கை வாக், குளோபஸ் கூட்டிட்டு போனால மினிமம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தேவைப்படுது. குறைஞ்சது மாசத்துக்கு 15000 ரூபாய் வேணும் சார். எங்க போறது? இவ்வளவு பண்ணாலும் சொந்தக்காரில் எவனா வந்தா நம்மளை கல்வி விட்டு அவங்க கூட போயிடறாளுங்க. ஆனா யாரு இந்த மாதிரி சீப்பெல்லாம் ஆசைப்பட மாட்டா சார். இருந்தாலும் ஏன் சேட்ட சார், நான் மெயின்டைன் பண்ணல சார். என்ன பண்றேன்னு தெரியல, திருட வந்துட்டேன். சாரி சார், டிராஃபிக் லேட் ஆயிடுச்சு. மச்சான் நீ குட்டி தானே? நான் கார்த்திடா, கோட்டூர்புரம் காலையில சின்ன வயசுல ஒன்னா இருந்தமே அந்த கார்த்திடா. நீ போலீஸ் எனக்கு பிறந்தன சொன்ன? ஆமா ஆமா, இப்ப போலீஸ் திடலாம் ஒண்ணுதான். ஆமா, நீ எங்க எங்க? நான் திருடு போன இடத்துல இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன் சார். சார் எனக்கு தெரியும் சார். எல நீ என் கேங்கில சேர்ந்துறியா? அடுத்ததாக அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி அவர்கள். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலர் டோனாக இருக்கட்டும், இந்த படத்தை வந்து விசுவலைஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், மேலும் அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பிகாஸ் இந்த படம் வந்து நார்மலாக ஒரு கதை தான், பட் இதில் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ், அதுக்கேற்ற மாதிரி எப்படி படத்தை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும், எந்தளவுக்கு விஷுவலைசேஷன் கொடுக்கணும், எந்தளவுக்கு ஆடியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபியில் அழகாக வந்து ஆடியன்ஸ் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணும் அப்படின்ற விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபரோட ஒர்க் இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பப்ளிக்கு போலீஸ் மேலே நம்பிக்கை வரணும்னா அட்லீஸ்ட் ரெண்டு பேரையாவது என்கவுண்டர் பண்ணி ஆகும். எக்ஸ்கியூஸ் மீ சார், கம் இன். ஹலோ சார், என் பேர் சோனா, நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், என் காலேஜ் சோஷியல் கிளப்ல மெம்பரா இருக்கேன். ஃப்ரீயா இருக்கிற டைத்துல சோஷியல் சர்வீஸ் பண்ணுவேன். நீ தான் அந்த சோஷியல் கிளப் மெம்பரா? லாஸ்ட் நைட் பெசன்நகர் குவார்ட்டர்ஸில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு, அதில் மேஜிக் ஷோ நடந்துட்டுருக்கும் போது ஒருத்தன் என் ஃப்ரெண்டு வீட்டில் திருட வந்துட்டான். நான் அவனை பார்த்துட்டேன், ஆனால் எல்லாரும் வரத்துக்கு முன்னாடி அவன் தப்பிச்சு ஓடிட்டான். நீங்கள் தனிப்படை அதிகாரின்றதுனால உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன். வெரி குட். அவனோட முகம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆ,
Yes, sir. அவனை எப்போ எங்க பார்த்தாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே. ஷோ சார். உங்கள மாதிரி போல்டான பொண்ணுங்க தான் நம்ம நாட்டுக்கே தேவை. ஆல் தி பெஸ்ட். Thank you, sir. ஓகே. பப்ளிக்கு போலீஸ் மேல நம்பிக்கை வரணும்னா அட்லீஸ்ட் ரெண்டு பேரையாவது என்கவுண்டர் பண்ணியாகும். கமிங் டு த எடிட்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஸோ இந்த படத்தோட எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வி டி விஜன் அவர்கள். ஸோ சங்கர் சார் மாதிரி பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட எடிட்டிங் பற்றி சொல்லவே வேணாம், இவரோட எடிட்டிங் தான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கணேஷ்குமார்னு சொல்லிட்டு அவரும் சேர்ந்து எடிட்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரோட எடிட்டிங் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ். இந்த சிட்டிக்குள்ள எங்க பார்த்தாலும் திருடுங்க தொல்லை. சோ பப்ளிக் கிட்ட விழிப்புணர்வு வரதுக்காக நம்ம கிளப்ல ஒரு டாக் ஷோ பண்றாங்க, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த டாக் ஷோல ஒன்லி ஜென்ஸ் தானா? ஏன் அப்படி சொல்றாங்க தெரியல. இனிமே லேடிஸ் எந்த ஒரு டாக் ஷோவும் பண்ணக்கூடாதான். ஏன் மேடம், என்ன ஆச்சு? வணக்கம் மேடம். எஸ் யார் நீங்க? என் பேர் கார்த்தி, நான் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கேன். 25,000 செக் கொடுக்கணும். நான் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மாசம் மாசம் டொனேட் பண்றோம். எந்த ஒரு ஹெல்ப் வேணும் என் மொபைல் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க. டாக்ஸ் ஷோ பண்றது, டொனேஷன் கலெக்ட் பண்ணிக்கலாம், பொண்ணுங்களை அனுப்பாதீங்க. குறிப்பா நம்ம நாட்டு பொண்ணுங்கலாம் எந்த விஷயத்துக்காகவும் மத்தவங்கிட்ட கையேந்தது முறையே கிடையாது. எதனால அப்படி சொல்றீங்க? நான் லவ் பண்ற பொண்ணு பேர் சோனா, அவ இந்த கிளப்ல தான் சர்வீஸ் பண்றா. அவ சர்வீஸ் பண்ணட்டும், சமூக சேவை செய்யட்டும், அதெல்லாம் நான் என்கரேஜ் பண்றேன். சோனா மட்டும் இல்ல, எந்த ஒரு பொண்ணையும் வச்சு டொனேஷன் கலெக்ட் பண்ணாதீங்க. பணம் கொடுக்குற எல்லாருமே சர்வீஸ்க்காக கொடுக்கறது இல்ல, பொண்ணுங்க மேல இல்ல கிரேஸ்ல தான் கொடுக்குறாங்க. அதனாலதான் சொல்றேன். நீ 5 வருஷமா இந்த கிளப்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க. ஒரு பிரசிடென்ட் மாதிரியே நான் உன் கூட பழகிட்டு இருக்கேன், ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தானே பழகிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் நீ கார்த்தி எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கல? அவனாவே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டான். மேடம், அவர் யாரு என்னன்னே எனக்கு தெரியாது. இங்க பாரு, கார்த்தியே வந்து அவன் பேரு டெலிபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கான். இந்த காலத்து பசங்க லவ் பண்ற பொண்ணு கிட்ட வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா கார்த்தி என்னடானா, இந்த பொண்ணு மட்டும் இல்ல வேற எந்த பொண்ணுமே யாருக்கிட்டயுமே கையேந்த கூடாதுன்னு நினைக்கிறான். நிச்சயமா சொல்றேமா, இந்த காலத்துல இப்படி ஒரு பையனை பாக்குறது ரொம்ப கஷ்டம். வேணாம் எங்க இருக்க? நான் என் ஃப்ரெண்ட்ஸ்களோட இருக்கேன். இந்த காலத்துல பசங்க ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்தா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாதா? குடிப்பீங்க, கூத்தடிப்பீங்க. ஹலோ ஹலோ, நீங்க மட்டும் என்னவா? ஷூ, இன்னைக்கு நைட் 8 மணிக்கு பீச்ல பாக்குறோம், காந்தி சிலை கிட்ட. மச்சி, என்னடா செட் ஆயிடுச்சுடா. ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தீனா அவர்கள். ஸோ தீனாவோட பாடல்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டான பாடல்கள். மெயினாக எனக்கு ஒரு ஃபேவரட் பான சாங் பார்த்தீங்கன்னா மன்மதராசா, அந்த சாங் ரொம்ப ஃபேவரட்டான சாங். அதை வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஹிட்டான ஒரு சாங். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களும் ரொம்ப சூப்பரான பாடல்கள். ரொமான்டிக் சாங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஐட்டம் நம்பராக இருக்கட்டும், ஒரு ஃபோக் சாங்காக இருக்கட்டும், அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன் ஆஃப் பாடல்கள் இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாக்லேட்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் நம்பர் சாங், அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு கேட்கவும் பார்க்கவும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மாட்டிக்கொண்டேன்
ஒரு வார்த்தையிலே முகம் பார்க்கும் போது சுகமாகுமே, முழுதாக பார்த்தால் வரமாகுமே. அவள் தண்ணீர் கேட்டாலே அடதே நீர் ஏங்காதோ, அவள் தொட்டு பார்க்க செய்தித்தாளும் கைகள் நீட்டாதோ. எனக்காக பிறந்து விட்டாள், என் மூச்சில் கலந்து விட்டாள், முதல் பார்வை பார்த்து விட்டாள், ஓ முழுதாக சாய்த்து விட்டாள். மாட்டிக்கொண்டே மாட்டிக்கொண்டே அவள் பார்வையிலே, மாற்றிவிட்டாள் மாற்றிவிட்டாள் ஒரு வார்த்தையில். of this film. So in the part of the box office பத்தி சொல்லணும்னா, actually வந்து பாத்தீனா ஒரு thief related ஆன ஒரு film, ஒரு twist and turns அமைஞ்சிருக்க ஒரு film. So கண்டிப்பா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்து ரசிக்கிற மாதிரி ஒரு film அமைஞ்சிருக்கனால இந்த படம் box office ல நிறைய collection அள்ளி இருக்கு, ஒரு successful ஆன மூவியாவும் அமைஞ்சிருக்கு. இப்போ புரியுதா எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு? நான் படித்த பேப்பர் நியூஸ் எல்லாம் ரீகால் பண்ணி பார்த்தேன். மேஜிக் ஷோ நடக்கிற இடத்துல தான் அதிகமாக திருட்டு நடந்திருக்கு. மேஜிக் ஷோக்கும் திருட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சது. அன்னைக்கு முத முதல்ல மேஜிக் ஷோ நடக்கிற இடத்துக்கு நான் திருட வந்தேன், நீங்களும் வந்தீங்க. அப்புறம் என்னை தூக்குனீங்க, உங்கள் கேங்கில் சேர்ந்தேன். எனக்கு இருந்த கோபத்துக்கு உங்கள் எல்லாத்தையும் அப்போவே வெட்டி கொண்டிருப்பேன். ஆனால் எனக்கு இருக்கிற கோபம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கு இருக்குங்கிறத உணர்த்தணும்னு நினச்சேன். இன்னைக்கு எல்லா விஷயமும் ஈஸியாக ரீச் ஆகுறது எஸ்எம்எஸ்ல தான். நீங்க முத முதல்ல பிளான் பண்ணப்ப ஒரு சோசியல் கிளப்ல இருந்து வந்த மாதிரி மெசேஜ் அனுப்பின நான் தான். அதே மாதிரி உங்க ஆளுங்களை பிடிச்சாங்க, அடிச்சாங்க, கொன்னாங்க. ஏசி கூட சேர்ந்தா இல்ல, நீங்க சிஎம் கூட சேர்ந்து இந்த தொழில் பண்ணாலும் இதான் கதி. செத்தவங்க கதி என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும், அவங்க குடும்பத்துக்கு என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க செய்யறது உங்க குடும்பத்துக்கு தெரியுமா? தெரிஞ்சா என்ன ஆகும்? வாழறப்ப நாலு பேர் வரலனாலும் ஒருத்தன் சாகுறப்ப நாலு பேராச்சும் வரணும்னு சொல்லுவாங்க. என்னோட லவ்வர் சோனான்னு தெரிஞ்சதும் அவங்க அண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நானும் எவ்வளவு சந்தோஷமாகவும் கற்பனையோடையும் இருந்தேன். ஆனால் என் கனவு சந்தோஷம் எல்லாத்தையும் கலைச்சிட்டீங்களடா. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரிஞ்சா வெட்டி கொள்ளுவேன்னு சொன்னீங்கல்ல, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். வெற்றியா? வெற்றிங்களா? வெற்றிங்களா? இதுக்கு மேலே இந்த தொழிலாம் பண்ணுவீங்கன்னா உங்கள ரெண்டு பேரையும் அடிச்சு கொண்டுட்டு தான் நான் சாவேன். வாங்கடா வாங்கடா, வா 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 வா. நான் இதுவரைக்கும் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் கர்த்தர் மனசுல நினைச்சு பாவ மன்னிப்பு கேட்டுட்டேன். எனக்காக இல்லைனாலும் என் குடும்பத்துக்காக நான் ஒரு நாளாவது மனுஷனாக வாழணும். நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாரும் தான். மசாலா கேஃபேல அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரண்யம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய
கதை என்னென்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து ஒரு தீஃப் வந்து திருடுறது தான் ஒரு தொழிலே. ஸோ இந்த மாதிரி திருடன் இருக்கும்போது நம்ம ஹீரோயினை வந்து அந்த ஹீரோயின் பேக்கை திருடுறாரு. ஸோ அப்போ வந்து ஹீரோயினை பார்த்தோன்னே காதில் வந்துடுது. ஸோ ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. இதை வந்து இது வழக்கம் போல் அப்பாங்களுக்குலாம் பிடிக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஹீரோயின் அப்பாக்கும் பிடிக்கவே இல்லை. ஸோ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணிடலாம், நீ வந்து எப்போ நீ அவங்க கூட போனியோ அப்போ நீயும் செத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொலை பண்ணுறதுக்காக வந்து தேடிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகி ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே நுழைஞ்சிடறாங்க. அந்த ஃபாரஸ்ட்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கடை போகுது, அவங்க எவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் பண்ணுறாங்க அப்படின்னு தான் இந்த படம் கேஃபில. இன்னைக்கு நிறைய படங்கள் பற்றி பார்த்தோம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அடுத்த வாரமும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். அனுல் தென் திஸ் யூ விஜய் ரோஸ்லின் சேயிங் டாடா பை பை, டேக் கேர்.